ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகக்கோப்பையில் நேற்று நடந்த லீக் போட்டியில இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இந்த இரண்டு அணிகள் நடந்தபோது நாங்க ரொம்பவே எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தொடங்கின இந்த போட்டியில இந்திய அணி 89 ரன்கள் வித்தியாசத்துல அபாரமான வெற்றியை பெற்றாங்க. இந்த போட்டியில இந்திய அணியின் ஆல்ரவுண்டரான தமிழகத்தைச் சேர்ந்த விஜய் சங்கர் யாருமே செய்யாத ஒரு பெரிய உலக சாதனையை செஞ்சிருக்காரு. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த போட்டியில முதல்ல பேட்டிங் செய்த இந்திய அணி பாத்தீங்க அப்படின்னா 50 ஓவர் முடிவுக்கு 336 ரன்களை வந்து அடிச்சிருந்தாங்க. அதுல இந்திய அணி துவக்க வீரர்களா KL ராகுல் 57 ரன்களும், ரோஹித் சர்மா 140 ரன்களும், கோலி 77 ரன்களும், ஹார்திக் பாண்டியா 26, தோனி 1 ரன்னும், விஜய் சங்கர் 15 ரன்களும், கேதார் ஜாதவ் 9 ரன்களும் அடிச்சு 5 விக்கெட் இழப்பிற்கு 336 ரன்கள் அடிச்சாங்க. அதன் பிறகு களமிறங்கின பாகிஸ்தான் அணியை பாத்தீங்க அப்படின்னா இமாம் உல்லக் 7 ரன்களும், ஃபக்கர் சமான் 62 ரன்களும், பாபர் அசம் 48 ரன்களும், ஹாஃபிஸ் 9 ரன்களும் எடுத்து ஆட்டம் இழந்துட்டாங்க. அதன் பிறகு எந்த வீரருமே ஒரு சிறப்பான ஆட்டத்தை கொடுக்காததுனால அந்த அணி 89 ரன்கள் வித்தியாசத்துல தோல்வியை தள்ளிவிட்டாங்க. இடையில மழை குறுக்கிட்ட காரணத்தினால 40 ஓவர்களுக்கு அவங்க 302 ரன்களை எடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு இலக்கை வந்து நிர்ணயிச்சாங்க. அதுலயும் அந்த அணி 89 ரன்கள் வித்தியாசத்துல தோல்வியை தள்ளிவிட்டாங்க. இதுல இந்திய கிரிக்கெட் அணியின் வேகப்பந்து வீச்சாளரான புவனேஸ்வர் குமார் 5வது ஓவரை வீசினாரு. அப்போது அவருக்கு காலில் ஏற்பட்ட தசைப்பிடிப்பு காரணமா தொடர்ந்து பந்து வீச முடியாம அந்த ஓவரோட வெளியில போயிட்டாரு. அதனால அந்த ஓவர்ல மிச்சம் இருந்த 2 பாலை ஆல்ரவுண்டர் விஜய் சங்கர் வீசுறதுக்காக வந்தாரு. அவர் வீசின முதல் பால்லே பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் அணியின் துவக்க வீரரான இமாம் உல்லக் LBW ஆகி அவுட் ஆயிட்டாரு. இதன் மூலமா உலகக்கோப்பை வரலாற்றுல முதல் ஓவர்ல முதல் பால்லேயே விக்கெட் வீழ்த்திய முதல் இந்திய வீரர் அப்படின்ற பெருமையை விஜய் சங்கர் பெற்றிருக்காரு. அதே போல சர்வதேச அளவுல பார்க்கும்போது இவர் 4வது வீரர் அப்படின்ற பெருமையை பெற்றிருக்காரு. அந்த ஓவர்ல இருக்க மிச்சம் 2 பாலை கம்ப்ளீட் பண்றதுக்காக தான் விராட் கோலி இவர்கிட்ட அந்த ஓவரை கொடுத்தாரு. இருந்தாலும் அவர் தன்னுடைய முதல் பால்லே விக்கெட் எடுத்து அனைவருமே ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆட்டத்துல விஜய் சங்கர் 2 விக்கெட்டுகளும், ஹார்திக் பாண்டியா மற்றும் குல்தீப் யாதவ் இவங்களும் தலா 2 விக்கெட்டுகளும் வீழ்த்தியிருந்தாங்க. இந்த போட்டியில வெற்றி பெற்றதன் மூலமா இந்திய அணி தொடர்ந்து 7வது முறையா பாகிஸ்தான் அணிய உலகக்கோப்பையில வீழ்த்துறாங்க. இதுவரைக்கும் எந்த ஒரு போட்டியிலுமே உலகக்கோப்பையில பாகிஸ்தான் அணி இந்தியாவை வீழ்த்தியதில்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே போல ஒரு அணி மற்றொரு அணிய உலகக்கோப்பை வரலாற்றுல அதிக முறை வீழ்த்திய பட்டியல இந்திய அணி முதல் இடத்துல இருக்காங்க. இதுல இந்தியா 7 முறை பாகிஸ்தானை வீழ்த்தி முதல் இடத்துல இருக்காங்க. அதே போல பாகிஸ்தானும் ஸ்ரீலங்கா அணிய 7 முறை உலகக்கோப்பையில வீழ்த்தி முதல் இடத்துல இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.